வேல்ஸ் யூனிவர்சிட்டி நடத்துகிற வேல்ஸ் ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்ல உங்க காலேஜ் எஜுகேஷனை படிங்க. நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, இவங்க லிட்டில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிச்சயமா தமிழ் சினிமால வந்து எவ்வளவோ சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க, பட் இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்ல இவங்க தான் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா ரூல் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களோட அப்பா, இவரை வந்து தெரியாதவங்க நம்ம யாருமே தமிழ் சினிமால இருக்கவே முடியாது. சோ அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த நகைச்சுவை நடிகர் திரு கொட்டாச்சி அண்ட் பேபி மானஸ்வி. ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மானஸ்வி உங்ககிட்டயே நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த கொரோனா வந்து நீங்க வெறுத்து வீடியோ எல்லாம் கூட ரிலீஸ் பண்ணிருந்தீங்க, தயவு செஞ்சு ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம். எப்படி இருக்கு உண்மையிலேயே இந்த கொரோனா உங்களுக்கு? கொரோனா வந்துட்டு கொரோனான்னு சொன்னாலே ரொம்ப பயமா இருக்கு. அதனால அம்மா நான் எல்லாருமே வந்துட்டு வீட்டுல சேஃபா தான் இருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு சேஃபா இருங்க. அண்ட் முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த கொரோனா பாத்தீங்கன்னா மொத்த வந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கிடுச்சு. ஒரு 1.5 வருஷம், இப்ப வரைக்கும் 1.5 வருஷம் சோஃபார். சோ முடக்கிடுச்சு. இதை தாண்டி தமிழ் ரசிகர்கள், அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் சுத்தம் எந்த விதமான ஒர்க்ஸ்மே கிடையாது சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும். சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா எப்பவுமே நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணி பழகிட்டவங்க, இந்த லாக்டவுன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விரக்தியை கொடுத்துச்சு? இல்ல எப்படின்னா, எல்லாருக்கும் ஏற்பட்ட வலி வேதனை தான். நமக்கும் யாருக்குமே ஒர்க் கிடையாது. கொரோனா அப்படின்னு ஏற்பட்டது வந்து சினிமா மட்டுமே முடங்கி போகலையே, சினிமா இன்னும் முடங்கிதான் இருக்கு. ஏன்னா அது ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை கிடையாதுல்ல. ஒரு 100 பேர் 150 பேர் ஒன் கூடி செய்யற வேலை தான் அதெல்லாமே. அப்படிங்கிறப்போ அங்கதான் மெயின் சுவிட்சா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து கொரோனா நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இதுவரைக்கும் நாங்க நடிகரா பார்த்த கொட்டாச்சிய இந்த 1.5 வருஷத்துல நாங்க ஒரு டைரக்டரா பாக்குறோம். எப்படி ஒரு நடிகர்ல இருந்து ஷார்ட் பிலிம் டைரக்டர், எப்படி, எதனால அப்படி உங்களுக்கு இந்த கொரோனா நம்மள வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து செய்யணும். நம்ம சினிமாலதான் இருக்கிறோம், ஆனா நான் டிராவல் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய டைரக்டர்னு கூட நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே பேச்சுலர் லைஃப் எல்லாம் இருக்கிறப்பவே வந்து நாங்க ஒரு 4 பேர் வந்து டைரக்டர் தான் எங்க கூட இருந்தேன். அப்ப எல்லாருமே வந்து டைரக்டருக்காக வாய்ப்பு தேடிதான் இருந்தாங்க எல்லாருமே. டைரக்டர் சுசீந்திரன், இப்போ அப்போ டைரக்டர் சுசீந்திரன், அப்புறம் டைரக்டர் ரமேஷ், இப்போ சூரிய பிரகாஷ் மாதிரி தான் ஒரு படம் பண்ணாரு, வில்லம்பு தா அப்படின்னு படம் எல்லாம் பண்ணாரு, இலக்கியன். அது போல வந்து எல்லாமே 3 பேருமே டைரக்டர் தான். நான் ஒருத்தர் தான் அங்க காமெடி ஆர்டிஸ்ட். அது எப்போ ஒரு சீனை வந்து கிரியேட் பண்றாங்கனாலும் எது பண்ணினாலும் என்கிட்ட வந்து சில இதெல்லாமே ஒப்பீனியன் கேட்பாங்க. டே கொட்டாச்சி, இந்த இது நைட்டு வந்து நான் எழுதுனா எப்படி இருக்கு அப்படிம்பாங்க. நான் ஒரு சில விஷயங்கள் நம்ம லைவா ஊர்ல நடக்கிற விஷயங்கள தான் நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஒரு சினிமாட்டிக்கா நான் வந்து அந்த விஷயத்த சீன் அப்படின்னு சொல்றத வந்து கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டேன். அப்படியெல்லாம் நம்ம சொல்றப்ப பேசுறப்ப நல்ல ஒரு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம நிறைய படங்களை குறை சொல்றோம்ல, நிறைய படத்துல நிறைய சீன்ஸுகள் குறை சொல்றோம்ல. ஒரு பப்ளிக்கா இருந்து நிறைய பேர் பண்ணி விஷயத்த குறை சொல்றோம்ல. அப்ப நாளைக்கு நாம ஒரு விஷயத்த எடுத்து நம்ம சின்னதா ஒண்ணு பண்ணுனா அதை மத்தவங்க என்னென்ன குறை சொல்றாங்க, நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கறது தான். அது இல்லாம நம்ம பண்ணணும், ஒரு குட்டி குட்டியா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த கொரோனா காலகட்டத்துல சினிமா பேப்பர்ஸ் வாய்ப்பு தேடுறீங்க, அவங்களோட சூழ்நிலை சுச்சுவேஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாம அனுபவத்தை வச்சு நம்ம எடுத்த ஷார்ட் பிலிம் தான் இதெல்லாமே. இத்தனை வருஷமா வந்து நாங்க ஒரு நகைச்சுவை நடிகரா பாத்துட்டு இருந்த ஒருத்தர் எவ்வளவு பெரிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்றத வந்து இந்த லாக்டவுன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்க ஃபேஸ்ல வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அழகா நீங்க ஒவ்வொரு சீன்லயும் வந்து வெளிப்படுத்துறீங்க. ஹேட்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் பார்க்காத தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் பார்க்காத ஒரு கோணத்துல வந்து கொட்டாச்சி நிச்சயமா வந்து பாத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப் சோ. இதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போற கேரக்டர்ஸ் வந்து நிச்சயமா அது ரிலேட்டடா வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இல்ல உண்மையே உண்மை உண்மை. எனக்கு நான் வழியும் வழியும்னு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணேன். அதுல ஒரு நல்ல ஒரு கேரக்டரா தான் சினிமா ஒரு டைரக்டர் எதெல்லாம் தாங்கிக்கிட்டாரு, அக்கம் பக்கத்துல பேசுறதெல்லாமே அந்த வழிகளை தாங்கி அவரு அடுத்த கட்ட ஒரு வழிக்கு போவாரு அப்படிங்கிற ஒரு பேஸ் மட்டத்துலதான் அந்த வலியும் வலியும் எடுத்தேன். பாப்பா இப்ப வந்து எளிமின்னு ஒரு படம் ஷூட் போயிட்டு இருக்கா, விஷால் சாரும் ஆர்யா சாரும் பண்றாங்க. அந்த படத்துல வந்து
அந்த ஏடி கோ டைரக்டர்கள் எல்லாமே வந்து அந்த ஷார்ட் பிலிம் பார்த்துருக்காங்க. பாப்பாவோட ஒரு ஷெட்யூல் முடிச்ச உடனே நாங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். அந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு, அந்த ரோலுக்கு வந்து டைரக்டர் வேற ஒரு ஆர்டிஸ்ட் யாரையும் வந்து ஃபீல் பண்ணி வச்சிருந்தார் போல் இருக்கு. இந்த கொரோனா டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப அவரை கொண்டு வர முடியல. அப்புறம் ஏடி தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சார் அந்த கேரக்டருக்கு வந்து நம்ம கொட்டாச்சி பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா கொட்டாச்சி இது வந்து நம்ம வேற மாதிரி பார்த்துருக்குமே, அது எப்படி செட் ஆகும்? இல்லை சார், நைட் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்புறேன், அவர் பண்ணனது படம் தான், அந்த லிங்கை பாருங்க, உங்களுக்கு மெயின் எப்படி செட் ஆகுதோ அது தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நைட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நைட்டு அந்த வலியும் வலியும் அந்த அதை அவர் நைட் பார்த்த உடனே மறுநாள் காலையில் நேரத்திலேயே எனக்கு அடிச்சாரு, நான் திருவண்ணாமலை கோயில் இருக்கிற நேரத்திலேயே அடிச்சு கொட்டாச்சி நான் உங்களோட பார்த்தேன், நான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, அந்த ரோல் நீங்க தான் பண்ணணும், ரொம்ப இஷ்டம் நிறையான ரோல்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், நல்ல ஒரு ஃபீலு. அந்த மாதிரி நீங்க எதோ இப்ப சொன்னீங்க பார்த்தா ஒரு கேரக்டர் உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அமைங்க அப்படின்னு, இதை பார்த்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் பாப்பா இப்ப நடிச்சிட்டு இருக்கிறப்ப அதே மூவியோட ரெண்டு பேரும் சேர்ந்து போற இங்க பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். அண்ட் மானுக்குட்டி, நீங்க வந்து நயன்தாராக்கு மகளா நடிச்சிட்டீங்க, திருஷாக்கு மகளா நடிச்சிட்டீங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் பண்ணிட்டீங்க, பட் உங்களோட ஃபேவரட், அதாவது இப்ப மானசி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே எல்லா இன்டர்வியூஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்ல சொல்வாங்க, பட் அதை தாண்டி மானசி வந்து கரியர்ல நிறைய பண்ணிருப்பாங்க. ஓகே, நீங்க பர்சனலா எனக்கு இந்த சீன் பிடிக்கும் அத்த இத பத்தி வந்து யாருமே கேட்டதே இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எதுவா இருக்கும்? மைசாண்டா மலையாள மூவி மைசாண்டால சாண்டா கிளாஸ் கிட்ட நான் வந்து ஒரு கோலி சோடா கேப்பேன், ஜீரக சோடா. அந்த அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலையாளம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மானஸ்வி வந்து அந்த டயலாக பேசி காமிக்கிட்டு மாத்த கண்டிப்பா சாண்டா வெளி சாண்டா கிளாஸ் அல்ல ஜீரக சோடா இப்படி ஒரு குழந்தை கேட்டுச்சுன்னா சாண்டா கிளாஸ்ல எதிரில யார் இருந்தாலுமே வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு சோடா. ஓகே, அண்ட் மானு நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான தமிழ் பொண்ணு, தமிழ்ல பிச்சை உதர்ற ஒரு பொண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம், பட் மலையாளம் அப்படின்றது கொஞ்சம் டஃப்பான ஒரு லாங்குவேஜ், எப்படி அவ்வளோ ஈஸியா அதை அடாப்ட் பண்ணிட்டீங்க நீங்க? நான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நம்மளால கண்டிப்பா கத்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா டைரக்டர் செட்டாவோட ஒய்ஃப் செட்டா செச்சி, அவங்களோட டாட்டர் சிவானி செச்சி, தேவா, அவங்க எல்லாருமே சேர்த்துதான் எனக்கு மலையாளம் கத்து கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய பேர் பேசுறதெல்லாம் கேட்டு 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 அப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சு. வீட்டில் வந்து ரெண்டு பேர் பாப்பா ஈக்குவல், கொஞ்சம் பெரியவங்கள பாப்பா ஈக்குவலுக்கு ஒரு பையன், இன்னும் அதோட கொஞ்சம் ஒரு பெரிய பொண்ணு அப்படி இருக்காங்களா, நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாப்பாக்கு அவங்க, அங்கே ஒரு அவங்க வீட்டில் பிறந்த பொண்ணு மாதிரி பழகிட்டான் நல்லா டைரக்டர்ட்டா, அங்கெல்லாம் நல்லா இருக்கு. அப்படி அப்படியே பேச 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 அவங்களும் எங்கே போனாலும் டெய்லியும் பர்ச்சேசிங்க்கு அதுக்கு இது நல்லா கூப்பிட்டு நல்லா ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. மானஸ்ரீயோட ஆக்டிங்ல வந்து இப்போ சமீபத்துல வந்தது பரமபத விளையாட்டு, ஸோ படத்தோட ரிவ்யூஸ் எப்படி இருந்துச்சு மானஸ்ரீ உங்களுக்கு? எனக்கு அது பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாளா அப்படின்னு கேட்டாங்க நைட்ல ஃபுல்லா, கஷ்டம்தான் ஆனா அந்த அந்த மாதிரி ஒர்க் அது, ஆனா இருந்தாலும் நான் எப்படியும் நாளை அவுட்புட் நல்லா வரும் கண்டிப்பா, இந்த படத்துக்கு நல்ல நேம் கிடைக்கும், நல்ல ஸ்கிரிப்ட் வேற, ஏன்னா ரெண்டு பேர் அம்மா பொண்ணு சென்டிமெண்டான ஒரு சிச்சுவேஷன் சீன்ஸ், அதனால வந்து இருக்க மானு வந்து அந்த படத்துல வந்து பேசாம நடிச்சிருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. பேசும்போது ஃபர்ஸ்ட் சைன் லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, அப்புறமா ஆக்ஷன் பண்ண 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 அது ஈஸியா பழகிடுச்சு. ஓகே, அண்ட் இமேகா நொடிகளோட ஒரு பிரச்சனை ரொம்ப வைரல் ஆச்சு மானு பேசினது, சோ அதுல வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு நிச்சயமா வந்து கொஞ்சம் வருஷத்துல ஒரு பெரிய ஹீரோயினா வருவா, அவளுக்கு இப்பவே அந்த அந்த எல்லா இதுவும் அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா கணக்கச்சிதமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதை கேட்கும்போது? டைரக்டர் அதாவது நிறைய பேர் நிறைய சாய்ஸ் இருந்தது, அவருக்கு நிறைய குழந்தைங்க சாய்ஸ் இருந்துச்சு, தேடினே இருந்தார். எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல பாப்பாவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமு, நயன்தாரா மேடம் அவங்களுக்கு டாக்டரா,
அப்படின்னு எனக்கு பாப்பா செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் எனக்கு போன் பண்ணி எனக்கு சொன்ன உடனே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி. உடனே போய் ஒய்ஃபிட்ட சொல்லலாமா இல்ல ஒரு நாள் கழிச்சு சொல்லலாமா அப்படித்தான் இருந்தேன் ஆளு. ஆனா எதுவா இருந்தாலுமே ஒரு அடுத்த செகண்ட் நான் மறைக்காம ஃபர்ஸ்ட் சொல்ற ஆளு இவகிட்டதான் இருக்கும். மானு ஃபர்ஸ்ட் டேக் ஞாபகம் இருக்கா? ஆ ஃபர்ஸ்ட் டேக் வந்து நான் அதர்வா மாமா கூட போன் பேசுவேன்ல, சோ அந்த ஷாட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட். அப்பவே அந்த அந்த ஒரு நாளே வந்து எல்லாரும் கூட நல்லா ஜாலியா பேசி ஒரே நல்ல பழகியாச்சு எல்லாரும். ஓகே, அண்ட் நீங்க நயன்தாராக்கு மகளா நடிச்சிருந்தீங்க, சோ அந்த படத்தோட ஷூட்டிங்ல அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சு போய் கிஃப்ட் எல்லாம் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோமே. ஆமா, அன்னைக்கு வந்து ஒரு நாள் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஐபோன் வேணும், எனக்கு டேப் வேணும், எனக்கு வாட்ச் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டோடனே ஐயோ இதெல்லாம் இல்ல டாய்ஸ்ல மேக்கப்ல அந்த மாதிரி ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும் ஆன்ட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாப்பாவை கூப்பிட்டு என்ன வேணும்னு கேட்டீங்க, நல்லா பண்ணி நல்லா நடிச்சிருக்க சூப்பர் கியூட் தங்கம், என்னடா வேணும் உனக்கு? எங்க பாப்பா கூப்பிட்டுவாங்க, எனக்கு என்ன வேணும் அப்படின்னாங்க. எனக்குங்களா ஒரு டேப் அப்படின்னா இல்ல ஒரு ஐபோன் ஓகே சாக்லேட்டே வாங்கி கொடுங்க அப்படின்னா லிப்டிக்கே அப்படின்னா அப்புறம் தான் லிப்டிக் வந்துச்சு. என்னடா இது இப்படியா கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஷாக் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால பாப்பா வந்து அவ எல்லாரும் கூட காலையில போன உடனே ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருந்தாளா, அப்ப நயன்தாரா மேடம் ஒண்ணு ஸ்பாட்டுக்கு வரல, அவங்க கரெக்டா வர்ற டைம் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவ பேசிக்கிட்டு இருந்தா எல்லாம் கிளாப் பண்ணி கேமராமேன் சாரு டைரக்டரு என்ன சொன்னாங்க அதே மாதிரி. இப்போ மானுக்கு வந்து வரிசையா நிறைய படங்கள் வரப்போகுது, அதுலயும் ஸ்பெஷலி மாமனிதனோட சாங் சமீபத்துல வெளியாகி பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. சோ மாமனிதன் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாச்சும் சொல்லுங்களேன். மாமனிதன் பத்தி அவ நடிச்சு அவளே சொல்லட்டும் நிறைய, அவதான் அவளுக்கு தான் நிறைய அனுபவம் இருக்கு. ஏன்னா நாங்க வந்து ஒரு இடத்துல நின்னுக்கணும், விஜய் சேதுபதியும் சாரும் பாப்பாவும் தான் டிராவல்ல போற மாதிரி எல்லாம் நிறைய எடுத்தாங்க. டிராவல்ல நிறைய போவாங்க, வண்டியில அப்படியே போவாங்க, அப்புறமா அங்கிருந்து திரும்பி வர வரைக்கும் ஏதோ பேசிட்டே போகணும், பேசிட்டே வருவாங்க, சிரிச்சுட்டே வருவாங்க, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்ப வந்தோடனே என்ன தங்க அப்படி சிரிச்சுட்டு போன பேசிட்டு போனா அப்ப என்கிட்ட ஏதாவது சொல்லுவா, அதெல்லாம் என்னன்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு எல்லாருக்குமே அவரு மணி கொடுத்துட்டு இருந்தாரு, எல்லா ஸ்பாட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கும் போது சும்மா நாங்க அங்க நின்றுவோம், என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு கையே அப்படி நிறுத்தினாரு. அப்புறமா அப்பா கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறமா அன்னைக்கு ஒரு நாள் நைட் நான் அவருக்கு ஒரு ஃபேன் கிஃப்ட் பண்ணேன். ஃபேன் கிஃப்ட் பண்ணீங்களா? ஒரு குட்டி ஃபேன். அந்த ஃபேன் வந்து லைக் நல்ல ஹேர் ஆகும். நான் லைக் இல்ல இல்ல அது என்னது அப்படின்னாரு. உங்களுக்கு தான் அங்கிள் இந்த கிஃப்ட் எனக்கா அப்படின்னாரு. ஆமா அங்கிள் என்னன்னா கொடுத்தோட பார்த்தாரு, என்னது டே இருடா பாக்கலாம் அப்படின்னு பிரிச்சாரு. ஏய் என்னடா அது குட்டியா இருக்கு, நல்லா கியூட்டா இருக்கடா, சூப்பரா. ஆமா அங்கிள் உங்களுக்கு தான் நிறைய ஃபேன் இருக்காங்கல்ல, நானும் ஒரு குட்டி ஃபேன் அப்படின்னா அதுதான் கேட்க வந்தேன் சொல்லிட்டு. நான் மானஸ்ரீ வீட்டுல விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஃபேன் இருக்காங்க, நாங்களும் ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஆபீஸ்ல வந்து மெயின் இடத்துல வைங்கடா, இந்த இடத்துல எழுதி ஒட்டி வைங்கடா அப்படின்னு சொல்லி அதை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாரு ரொம்ப இது. அதே மாதிரி அவரும்
சும்மா இருக்காம ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஏதோ எழுதி பண்ணிட்டு இருக்கிறப்போ சின்ன ஒரு அட்டை ஒன்று எடுத்து மானசிங்கிற பேர் எழுதி நிறைய கலர் எல்லாம் அடிச்சு இருக்கிற ஸ்கெட்சு எல்லா பென்சில் எல்லாத்தையும் எடுத்து எல்லா கலர்களையும் அதுல வண்ணங்கள் பூசி நிபார் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டா இருந்தாலும் நான் இதை கேட்பேன் அப்ப நீ இது காட்டணும் அப்பதான் நீ வந்து எனக்கு உண்மையான ஃபேன் அப்படின்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு அதை கொடுத்தாரு அது உள்ள வச்சிருக்கிற பத்திரமா எங்க வேணாலும் கேட்பாரு எப்ப வேணாலும் கேட்பாருன்னு குங்கி டூல ஆட் பண்ணிருக்கீங்க அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க குங்கி டூ எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய 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 இருக்கு நம்ம ஃபாரஸ்ட்ல ஒரு எலிஃபேன்ட் கூட ஆக்ட் பண்றது like some experience elephant um nanu some friend aayitom inga ponaalum nadande pogamaatom elephant mela gante super ah poite bro director uncle vera adu நிறைய விஷயங்கள் அந்த எலிஃபண்ட்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய சொன்னது எல்லாமே ஆர்டிஸ்ட விட பர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஆர்டிஸ்ட் அதுதான் ஸ்பாட் கரெக்டா 6 மணிக்கு வந்து நின்னு இருக்கு அதுதான் பால் விளையாடுவோம் இவங்க கூட நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாது நிறைய டிராவல் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க கூட சூப்பரா அது பண்ணுவாங்க மானுக்குட்டி வந்து அதே மாதிரி இன்னும் ஒரு படம் வந்து மானுக்குட்டியோட வரப்போறது இருக்கு மகா அன்ஸ்கா மோத்வானியும் சிம்பு இப்ப நடிச்சிட்டு இருக்காங்கல்ல ஓ எனக்கு தெரியாது ஓ மை காட் மானு லிட்டில் சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்கீங்க எந்த விக்கிபீடியாவும் அதை காமிக்கவே இல்லை மானு நடிச்சிருக்க ஆமா ஆமா அப்ப மகாவும் போய்கிட்டு இருக்கு மகா கூட மப்பி பத்து தலை ஓகே சிம்பு ஆமா அவரு கூட வந்து ரெண்டு படம் போயிட்டு இருக்கு ஒன்னு முடிஞ்சிருச்சு ஒண்ணு ஆமா நீங்களும் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவரும் லிட்டில் சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்கு பார்த்த உடனே என்ன பேசினாங்கன்னு கேளுங்க பார்த்த உடனே ஹாய் கொட்டாச்சி எப்படி இருக்கீங்க என்ன உங்க பொண்ணா இருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் மா சமயம் ஆக்ட் பண்றீங்க வேற லெவல் உங்க அப்பா கிட்ட நான் நடிச்சிருக்கேன் உங்க அப்பா என் கூட எல்லாம் நடிச்சிருக்காரு அப்பா சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னேன் நிறைய சொல்லிருக்காரு என்ன சொல்லா எல்ல பத்தி இந்த மாதிரி அவருக்குள்ள நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி சூப்பர் கேரக்டருங்க ரொம்ப ஜாலி கேரக்டரு நல்ல ஏன்னா அவர் சைடுல இருந்து வந்தவரல்ல அதனால வந்து அந்த சைடுல நடிக்கிறப்போ அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி எல்லாங்கிறதுக்குன்னு நல்ல நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு ஏ கொட்டாச்சி நல்லா வருவாடாவோ சூப்பரா கேஷ் பண்ணிக்கிறான் சொல்றத வந்து தலையாட்டிக்கிற அதுக்கப்புறம் ஸ்பாட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுறாடா கேக்கும் போதே அவ்வளவு ஹாப்பியா இருக்கு எப்படா பாக்க போறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு அவரு கூட நடிக்கிறது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு சோ அவரும் கூட நல்லா ஜாலியா அப்ப சொன்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் அப்புறம் என் கூட நிறைய விளையாண்டாரு அந்த மாதிரி நிறைய ஜாலியா இருந்தது அண்ட் கௌதம் கார்த்திக் அங்கிள் வந்துட்டு என் கூட நைட் எல்லாம் கேரம் விளையாண்டாரு செஸ் வேற லெவல்ல ஒரே இடத்துலதான் தங்கி இருந்தோம் ஷூட் முடிச்ச உடனே எங்க நீங்க இருக்கீங்க அப்படின்னாரு நாங்க கீழதான் சார் எங்களுக்கு ரூம் அப்படியா ஓகே நம்ம டென்னிஸ் விளையாடலாமா அப்படின்னாரு ஷூட் முடிஞ்ச உடனே ஓகே விளையாடலாம் சார் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் நீங்களும் போய் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னா போய் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்தோடனே அதான் கீழே அப்படியே ஒரு பார்க் மாதிரி இருந்தாங்க வந்து உட்கார்ந்து டென்னிஸ் விளையாண்டோம் செஸ் விளையாண்டோம் கேரம் பால் நிறைய ஒரு நைட் 9-10 மணி வரைக்கும் சூப்பரா அழகமா நல்ல கூடவே நல்லா அந்த வீட்டுல இருக்கிற ஃபீல் தான் கண்டிப்பா அண்ட் மானஸ்வி நான் சொன்ன மாதிரி இத்தனை படங்கள் நடிச்சாலும் தலைவர் கூட நடிச்சிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருந்தீங்க எப்படி இருந்துச்சு மானு பிகாஸ் பாட்டுல வர மாதிரி சூப்பர் ஸ்டார சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் சோ நீங்க வந்து ஒரு படத்துல அவரு கூட ஒரு பார்ட்டா இருக்கீங்க ஒரு ஸ்கிரீன்ல அப்படின்னும் போது எப்படி இருந்துச்சு அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேனா ரஜினிகாந்த் அங்கிள் நைன்தா ஆண்டி அவங்க எல்லாம் லைக் எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆச்சு அண்ட் அன்னைக்கு நாங்க பாட்டு மானிட்டர் பார்த்துட்டு இப்படிதான் என்ன நல்லா நினைச்சிருக்கோமா அப்படின்னு மானிட்டர் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் ரஜினி அங்கிள் இங்க இருந்துட்டு பாப்பா இங்க வாங்க கண்ணா அப்படின்னு கூப்பிட்டோடனே அப்படியே ஐயோ என்ன கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இங்க வாங்க மடியில உட்கார வச்சுட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னேன் மானஸ்வி அங்கிள்
உங்களுக்கு என்ன வயசாகுது, 7 வயசு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா படிச்சு பெரியாளாயி என்னவா ஆகணும் அப்படின்னு கேட்டோடனே எனக்கு பெரிய ஹீரோயின் ஆகி உங்ககிட்ட உங்களோட ஹீரோயினா நடிக்கணும்னு சொன்னோடனே சிரிச்சு ஸ்பாட்டே கூப்பிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லி டைரக்டர் அங்கிள் செம்ம ஜாலியா ஆயிடுச்சு. மானுவுக்கு வந்து ஐ திங்க் இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே மானுவோட கட்ல மழை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அடுத்த படங்கள் எல்லாமே வரணும். ஆமா ஆமா, எல்லா படங்களும் வந்து விரைவில் வந்துரும். ஆமா கண்டிப்பா வரும். அண்ட் மானுவோட பெர்ஃபார்மன்ஸ கண்டிப்பா நாங்க ஸ்கிரீன்ஸ்ல தான் பார்க்க ஆசைப்படுறோம். ஓடிடில ரிலீஸ் ஆனாலும் சரி, மானுவோட படங்கள் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். அண்ட் அதுல சில படங்கள்ல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். இவ்வளவு நேரம் உங்களோட வேல்யூபிள் டைம் எங்க கூட கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் மானுக்குட்டி இதே மாதிரி எப்பவுமே ஓவர் கியூட்டா இருங்க, இதே மாதிரி சம்மத்து பாப்பாவா இருங்க. இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீங்க கொடுக்கணும். அந்த படங்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கீரன் ஸ்டுடியோ சார்பா நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, எங்களை இவ்வளவு நேரமா எங்களோட நிறைய விஷயங்களை இந்த டைம்ல வந்து எங்களை ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்த வச்சு அதெல்லாம் அந்த இடத்துக்கே வீட்டு இருந்துட்டு எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்தந்த இடத்துக்களுக்கு எங்களை கூப்பிட்டு போன நக்கிள் சேனலுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. வேல்ஸ் யூனிவர்சிட்டி நடத்துகிற வேல்ஸ் ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்பில் உங்கள் காலேஜ் எஜுகேஷனை படிங்க.